வார்த்தைக்கு ஒத்த கிளாஸ் ரூம் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து எனர்ஜியா இல்ல அலர்ஜியா? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறத விட லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்குது செம்ம ஜாலியாக இருக்கும். மொதல் பெஞ்சில் இருக்கிறவங்களாம் சார் சொல்கிற காமெடியை கேட்டு சிரிப்பாங்க, பின்னாடி இருக்கிறவங்கலாம் சரியே காமெடியெல்லாம் நினச்சி சிரிப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இது நானே கைத்தட்ட வேண்டியதான். இந்த எக்ஸாம் பேப்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதில் ஏதாச்சும் நம்ம ஏதாவது பசங்க பாட்டு எழுதி வச்சிருவாங்க, இல்லை வேற ஏதாவது கதை எழுதி வச்சிட்டாங்கன்னா எந்திரிச்சு நீ வந்து உன்னோட பேப்பரை நீயே படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிருப்பாங்க, முடிச்ச அடுத்த ஒன் வீக்லேயே யூனிட் டெஸ்ட் ஒன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. சரி கொஞ்ச நேரமாவது கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா அடுத்த ஒன் வீக் தான் சார் கேப் இருக்கும், அதுக்குள்ள செகண்ட் யூனிட் டெஸ்ட்டுன்னு போட்டு எங்களை வந்து சாவடிக்கிறாங்க சார். ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்கோம் எல்லாமே, படிப்பை தவிர வேறு எதையும் கவனிக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க படிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ படிப்பை மீறி என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கோங்கிறது லாஸ்ட் பெஞ்சில் நிறைய விஷயம் இருக்கும். அதேமாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா அந்த கிளாஸ் ரூம் வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ நல்ல டீச்சர்ஸ் வர ப்ரொஃபஸர்ஸ் உங்களை மாதிரி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட். வந்தால் ஒரு எனர்ஜியாக இருக்கும். கைத்தட்டலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் கிளாஸ் ரூமில் அலர்ஜியாக இருந்ததோ அது எல்லாமே காலப்போக்கில் எனர்ஜியாக மாற்றிக்கிட்டோம். Yeah.